நாக சைத்தன்யா இன்று சோபிதா தொலிபாலாவை நிச்சயம் செய்ய உள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருப்பதாகவும் நாக சைத்தன்யாவினுடைய தந்தையுமான நாகார்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் அப்படி நாக சைத்தன்யாவினுடைய முன்னாள் மனைவியான சமந்தா அவர்களுக்கும் அப்படி நாக சைத்தன்யாவுக்கும் ஏற்பட்ட காதல் கதை குறித்து பல ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களிலும் பேசி வருகின்றனர். அப்படிதான் இவர்களுடைய முதல் சந்திப்பு நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா ரூத் இருவரும் அப்படி முதல் முதலில் 2009 வெளியான ஏ மாயா சோசாவே என்ற படத்தில் சந்தித்தனர். இந்த படத்தில் இருவரும் ஜோடியாகவும் நடித்திருந்தனர். முதல் சந்திப்பின் போது நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் வேறு ஒருவரை காதலித்து வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இருப்பினும் படப்பிடிப்பில் இருவரும் நல்ல நண்பர்களாகவும் இருந்துள்ளனர். அது மட்டுமில்லாது படப்பிடிப்பின் போது நாக சைத்தன்யா சமந்தா இடையே நட்பு ஏற்பட்டு பின்னர் காதலும் வளர்ந்தது. அப்போது இருவரும் காதலிப்பதாக வதந்திகளும் பரவி வந்தன. இந்நிலையில் தான் 2016 நாக சைத்தன்யா சமந்தா இருவரும் ஒன்றாக சுற்றுலா சென்றனர். அங்கு நாக சைத்தன்யா சமந்தாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். பின்னர் 2017 இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றது. இந்நிலையில் தான் திருமணமான சில காலத்திலேயே நாக சைத்தன்யா சமந்தா இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் பரஸ்பரமாக விவாகரத்து பெற்றும் பிரிந்தனர். நாக சைத்தன்யாவை விவாகரத்துக்கு பிறகு 17 மன அழுத்தத்தில் இருந்த அவர் மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கினார். அது மட்டுமல்லாது சமந்தா அந்நேரத்தில் மயோசிடிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கவலைக்குள்ளாகினார் அப்படின்னும் தற்பொழுது சமந்தா அந்நோயிலிருந்து மீண்டு பல முயற்சிகள் செய்து தற்பொழுது சினிமாவில் ஒரு குயினாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவும் பலரும் சமந்தா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோல சினிமாவில் பல விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றும் மற்றொரு பக்கம் நாக சைத்தன்யா அவர்களுடைய ரசிகர்களும் அவருடைய 2வது திருமணத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.